திருச்சி மரக்கடை அரசு சையது முர்துஷா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் ஆசிரியர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நிச்சயம் நடைபெறும், கொரோனா தொற்று தமிழக மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படுகிறது, இந்த பரவலை கருத்தில் கொண்டுதான் உரிய முடிவு எடுக்கப்படும், பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு உடல்நலமும் முக்கியம், வகுப்பறைக்கு வந்தே மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள், ஆன்லைனில் தேர்வு நடத்தப்படாது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எல்லோரும் சிபிஎஸ்இ பள்ளியை மனதில் வைத்து பேசினார்கள். தமிழகம் மட்டுமே, ஸ்டேட் போர்டு மாணவர்களையும் மனதில் வைத்து பேசியுள்ளோம். தேர்வு தேதி மாநில அரசு முடிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம். சென்னையில் மேலும் ஒரு பள்ளி மீது புகார் வந்துள்ளது. பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. பத்மசேஷாஸ்திரி பள்ளி ஆசிரியர் மீதான புகார் குறித்து குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தவறு என யார் செய்தாலும் முதலமைச்சர் விடமாட்டார். ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வார காலத்தில் வழிமுறைகள் தெரிவிக்கப்படும். அனைத்து பள்ளிகளிலும் விசாகா கமிட்டி அமைப்பது குறித்தும் உளவியல் ரீதியாக மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது குறித்தும் ஆலோசித்து வருகிறோம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபடுமாறு கட்டாயப்படுத்த மாட்டார்கள். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். மீண்டும் பப்ஜி விளையாட்டு ஆன்லைனில் தொடர்வதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கொரோனா தொற்றிலிருந்து மீள்வதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த விழிப்புணர்வு படத்திலே அவர் மாஸ்க் நம்ம எப்படி ப்ராப்பராக அணிய வேண்டும், அதே போன்ற ஹேண்ட் சானிடைசர் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி இடைவெளிட்டு இருக்க வேண்டும் என்கின்ற பல கருத்துக்களை சொல்லும் பொழுது அது மிக முக்கிய கருத்தாக அவர் சொன்னது என்பது தடுப்பூசியை கட்டாயம் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும், அதுதான் கொரோனாவிலிருந்து நாம் நம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த நல்ல வழி என்று சொல்லியிருக்கிறார். அது அதனுடைய தொடர்ச்சியாக முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்குகின்ற அந்த பணி நம்முடைய திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் மிகவும் சிறப்பாக இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோன்று இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு 3 நாட்களாக தொடர்ந்து தடுப்பூசி போடுகின்ற இந்த பணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆக இதை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எப்படியெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறாரோ அந்த வகையிலே நம்ம பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டு அதை பயன்பெற வேண்டும் என்று தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். பிளஸ் டூ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுத்தேர்வுக்கு தயாராக இருந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆசிரியர்கள்லாம் தடுப்பூசிலாம் போட்டுட்ருக்கோம், இப்போ விரைவில் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? எப்போ பிளான்? எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது நடைபெறும். ஆனால் அதற்கான தேதி என்பது உங்களுக்கே தெரியும், நம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த கொரோனாவோட பாதிப்பு தொற்று என்பது அது வேரி ஆகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு நோடல் ஆஃபீஸராக இன்றைக்கு அமைச்சராக என்னை தஞ்சை மாவட்டத்திற்கு பணித்திருக்கார் என்று சொன்னால் அங்கே கிட்டத்தட்ட அந்த 20 நாள் மட்டும் அந்த வேரியேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 475லேருந்து 1176 வரைக்கும் இந்த கொரோனா தொற்று என்கின்ற அதில் அந்த பாசிட்டிவ் கேசஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ ஆவரேஜாக 850 to 900 வருது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 1200 to 1300 என்று இருந்தது, இன்றைக்கு 1700, திருப்பி நேற்று 1600 என்று வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பரவலெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உரிய முடிவை எடுக்க முடியும். நான் ஏற்கனவே மாணவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து நம்மளை பள்ளி மாணவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அவருடைய உடல்நலமும் அந்த அளவுக்கு முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்றைக்கு எங்களுக்கு இந்த டெட்லைனை சொல்லுதோ அப்போ அதுக்கான ஒரு கால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் காத்து கொண்டு வச்சிருக்கோம். ஜூலியில் நடக்கிறது மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய யூனியன் மினிஸ்டர் ஆனவர் யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த சீஃப் மினிஸ்டர்ஸு சில இடங்களில் டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் நானும் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ்லாம் கலந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது எல்லாருமே சொல்ல கட்டாயமாக தேர்வு நடத்தப்பட வேண்டும், ஆனால் கொரோனா எப்படியெல்லாம் தொற்று பரவுகிறது என்பதை மனதில் கருத்தில் கொண்டு தான் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் டேட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் அது ஃபைனலாக சொல்லலை. நடந்த கூட்டத்தில் எல்லாருமே சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸை மனசில் வச்சு தான் பேசினாங்க.
मतना स्टेट गवर्मेंट स्कूल स्टूडेंट मनसुचों पल कर नमु तमुटो अभी मुड़ी से स्टेट गवर्मेंट मुड़ी से कल कल।